டைட்டானிக் சடங்க எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு ப்ரோ. நீந்த தெரியுமா? ஐயோ, அவர் நடந்து நடந்து அங்கேயே போயிட்டார். ஒவ்வொரு கடல்லனா நல்ல அலை இருக்கு, ஆனா இங்க எல்லாம் பாத்தீங்களா பெரிய அலை இல்ல. சித்தி ப்ரோ வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிராவல் பையன் யூடியூப் சேனல். புதிய வீடியோக்கு உங்க எல்லாரும் வரவேற்கு. அப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து நேரா பங்கின் வெயில் பல்ல காட்டிகிட்டு இருக்கு. அதனால் ஒரு குளியல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கடலுக்கே வந்து வந்துட்டோம். பேக்கில் தான் வந்து கடல் இருக்குது. நான் வந்திருக்க ஏரியா வந்து அபுகலிப்பா இருக்கலாம். ஸோ அந்த ஏரியா தான், அங்கே ஷிப்பு. இங்கே நிறைய பேர் வந்து குளிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணியிருக்கவங்க யார் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா அவங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஹாய் ப்ரோ. ஹாய் சொல்லுங்க. இது நம்ம சிஜு ப்ரோ. அப்புறம் அங்கே வந்து பீட்டரனா இருக்கார். எல்லோரும் குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளை நேராக போய் ஜோதியில் வந்து ஐக்கியமாகும். குளிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து மலபார் கோல்டு. இது உள்ள என்னென்னா ஜஸ்ட்டு துணி அது இதெல்லாம் வந்து போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். குளிச்சுட்டு மாத்திர காற்று அடிக்குது. பட் வந்து பெரிய அளவு காற்று இல்லை, லைட்டாக கூலிங்காக தான் வந்து இருக்கு. பீட்டர் நாங்கள் களத்தில் இறங்கி போயிருக்காரு. மனது நல்லா சூடாக இருக்குது. டைட்டானிக் சாடுங்க. ஆனால் வலிக்கிகளுக்கு விழுந்துட விடாது. பாறையில் மட்டும் இந்த பாறை உழுவுற மாதிரி தண்ணி கொஞ்சம் கலங்கிதான் இருக்கு. நேரம் அங்க தள்ளி போய் நல்லா இருக்கும். அவர் அங்க விட்டா நீ இது குடிச்ச போறியா? எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு ப்ரோ. சூப்பராக இருக்கா? நீந்த தெரியுமா? ஐயோ, உப்பு பயங்கர உப்பா இருக்கு. நீங்க அனுப்பி வந்து சொல்லு. வாங்க அடிங்க. நீ இங்க பாருங்க, ஒருத்தர் மிதந்து வந்துட்டு இருக்காரு. நானும் தலைக்கிறேன். நீ அடிங்க அடிங்க. கண்ணாடி பாத்திரம் இப்படி பார்த்தல காடு தரையில் இருக்குவா. லைட்டா எரியுது உப்பு. ஒபிஷல் என்ன வெயில், என்ன வெயில். இங்கே பார்த்தீங்கன்னா பிஜேஸ் ப்ரோ ஓடி வர. என்ன விட்டுட்டு எங்கே குளிச்ச போயிட்டீங்களா அப்படின்னு. கமான் கமான், வாங்க ஜோதியில் ஐக்கியமாங்க. ஆனால் இங்கே வந்து அலை ஒன்றும் இல்லை மக்களே. பெரிய அளவு ஒரு அலை இருக்குது. பெரிய அளவு இல்லை. அவர் நடந்து நடந்து அங்கேயே போயிட்டார். சரி சிஜு ப்ரோ, ஏகப்பட்ட பேர் வந்து குளிக்கிறாங்க. இப்போ மூணு பேரை எத்தனை பேர் இருக்காங்க? 10, 15, 20 பேர் கிட்ட இருக்காங்க. மீன் இருக்கா? என்ன டீஷர்ட் பிடிச்சிருக்காங்க? பாருங்க, முக்குளிச்சு பாருங்க. மேல மதக்குமா? கண்ணாடி மதக்குமா? சிஜு ப்ரோ சர்ச்சிங் கண்ணாடி. சிஜு அவர் வந்து நம்ம பீட்டர் தொலைந்து பண்ண கண்ணாடியை கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனா நீங்க எப்படி சந்தோஷமா ஃபீல் பண்றீங்களா? பீட்டர் 4500 ரூபா கிளாஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா தொலைஞ்சு போயிருக்கோம். சிஜு ப்ரோ வந்து கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காரு. சூப்பர் ப்ரோ, கிரேட். ஒரு கடல்லனா நல்ல அலை இருக்கு, ஆனா இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய அளவு அலை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து போலீஸ் வண்டி அங்கே நிற்குது. ஜஸ்ட் ரவுண்டுக்கு வந்து பார்ப்பாங்க, ஏதாவது வண்டியில் வந்து அந்த மணலில் இறக்கி ஆஃப்ரோட் எதாவது பண்ணுறாங்களா அப்படின்னு. நம்ம மக்களுக்கு சேஃப்டி கொடுக்கறதுக்கு வேண்டி தான் அங்கே வந்திருக்கேன். ஆமாம், 4வது தடவை வந்து பார்த்துட்டு போகிறாங்க. நிற்கிற வெயிலுக்கு எவ்வளோ ஆசுவாசம் மாறி தெரியுமா? ஓ, செம்மையாக இருக்கு. அலையே பாருங்க.
பாருங்க அது எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்க, அடி அடி வளைஞ்சி 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 வளைஞ்சியா சூப்பர். அந்த சின்ன பசங்க வந்து துள்ளி குதிக்கணும்னு நினைக்கிறாங்க பாரு. கேர்றா கேரி கேர்றா விடல கேர்றா கேரி எடுக்கல எடுக்கல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செருப்பு எடுத்து போடாது, பழைய முன்னாள் விளையாடும் தெரியுமா, அதே ஞாபகம் தான் வருது. ஏறிடுறா நல்லா நின்று இங்க குளிச்ச வந்தால யார் ஃபன் பண்றாங்களே இல்லையோ, நாங்க தான் வந்து ஃபன் பண்ணிட்டு இருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா பிஜேஸ் ப்ரோ வந்து பாத்தீங்கன்னா குளிச்சு முடிச்சுட்டு அப்படியே வந்து துணியை காயப்பட்டு இருக்காரு. நானும் வேற யாரோ நினைச்சிட்டு இருந்தேன், கடைசியில் பார்த்தா அவர் தான். உண்மையில சொல்றேன் அல்டிமேட் ஃபன், வேற லெவல் ஃபன்ல இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு மல்சரம் நடக்கு, யாரோட நீச்சல் போட்டியில் ஃபர்ஸ்ட் வருகிறார்கள் என்று. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிஜு ப்ரோவும் பீட்டர் ப்ரோவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விம் பண்ணி வர போகிறாங்க, யார் ஃபர்ஸ்ட்டு வராங்கன்னு பார்க்கலாம். கமான் ஓகே, இந்த கௌசிக் கொண்டா ரெடி பண்ணிட்டாங்க, ரெடி பண்ணிட்டாங்க. ஸ்பீட் 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 பக்கா பக்கா. வாவ், சரியான ஃபாஸ்ட், சரியான ஃபாஸ்ட். இதான் இதான் லைன், இதான் சிஜு ப்ரோ முன்னாடி சேர்ந்துட்டு இருக்காரு, பீட்டர் ஸ்டாப் பண்ணிட்டார். சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அவர் என்ன குளிச்சு முடிச்சுட்டு அங்கே போயிருக்காரு. நான் என் லாஸ்ட்ல வந்தேன், அங்கே ஒரு மீன் வேணும் காலைல பிடிச்சிச்சு, மீன் காலைல பிடிச்சிருச்சு, அதனால தான் கொஞ்சம் இதாச்சு மக்களே. சங்கர மீனா பீட்டர் பிடிச்ச மீன் சங்கர மீன் சிறப்பு. இட்ஸ் டேஞ்சர் இல்லை வளர்க்குதுண்ணா, இல்லாமலே வளர்க்குது. ஐயோ ஒரு மலையறிட்டு இருக்காரு சாமி, மலையறி. ஓகே வந்தாச்சு, மேலே வந்தாச்சு. ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓ, நீ படுத்துற நிமிஷம் என்னால தாங்க முடியலையே. இப்பதான் கொஞ்சம் பெரிய கேஸ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக குளிச்சுட்டு நேராக வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிளம்ப போகிறேன். இங்கே அடிக்கிற வெயிலுக்கு துணியெல்லாம் காஞ்சிரும் போல இருக்குது, வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸு. இதனோட லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஸோ எங்கே இருக்கும் வந்து என்ஜாய் பண்ணுறேன். பீட்டர், உங்களோட அனுபவம் எப்படி இந்த பீச்? அனுபவம் என்பது சூப்பர். நம்ம தண்ணி உப்பு தண்ணியில் குளிக்கும் போது நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அது இல்லாமல் எனக்கு வந்து டாக்டர் வந்து நீச்சல் அடி அப்படி சொல்லியிருக்காங்க என் உடம்புக்கு, அதனால் நீச்சல் அடிக்கும் போது எனக்கு என் உடம்பு கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் எப்படி ப்ரோ, உங்களுடைய அனுபவம் எப்படி இந்த பீச்சை பற்றி சொல்லுங்கள். யாராக வராங்கன்னா எப்படி இப்போ நான் சொல்லோட நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும். இந்த பீச்சை பற்றி சொன்னால் இது வந்து நமக்கு எல்லாமே இங்கே உள்ள பீச் வந்து கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருக்குது, நம்ம நல்லா தூரத்துக்கு போயால் மட்டும்தான் ஒரு ஒரு அளவுக்கு ஒரு ஹைட்டு தண்ணி கிடைக்கிது. இது ஒரு நார்மலி நமக்கு ஒரு கொஞ்சம் தூரம் போயால் நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி கரெக்டாக நல்லா கரெக்டாக நல்லா தண்ணி இருக்குது. வலிய ஹைட்டும் இல்லை, ஆனால் கம்மி அல்லாத லெவலுக்கு சரி. நல்லா என்ஜாய் பண்ணதுக்கு நல்லா இருக்கு. இல்லாமல் நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா அந்த குவைத் மேஜிக் இருக்குல்ல அந்த பீச்சுக்கு வந்து, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வருவாங்க, நமக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். இங்கே வந்தீங்கன்னு வச்சுருங்க, வண்டியை நிறுத்திட்டு உங்களுக்கு பக்கத்துலேயே கடல் அப்படியே வந்து
பக்கத்தில் வண்டியை விட்டுட்டு சாடி குளிச்சுட்டு அப்படியே வந்து கரையிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ இந்த வீடியோ இதோட வந்து முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பை பை, சீ பாய். கடலில் நான் குளிச்சுட்டு என்னடா முடிச்ச அப்புறம் லாக் வருதுன்னு பார்க்குறீங்களா? அப்படியே முடிச்சுட்டு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா சிஜி ப்ரோ வந்து நமக்கு ஸ்பான்சர் பண்ணுற கேம்ஸ் வாங்க உள்ள விடலாம். Stripes.